சாய்ராம் கோபுரம் டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நம்ம கோபுரம் டிவி நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு நற்செய்தியோட இந்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்ன நற்செய்தி அப்படின்னு உங்கள் மனசில் இருக்கும். நீங்கள் அடிக்கடி நம்ம கோபுரம் டிவியில் இந்த நவசாயி பாபா ஆலயத்தை பற்றி நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நவசாயி பாபா ஆலயம் இது வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். இங்கே பாபா எப்படி இருப்பார் அப்படின்னா, அதாவது நவம் அப்படின்னாலே நைன், இந்த நவசாயி பாபா அப்படின்றது இந்த நவகிரகம் அப்படின்றதுக்காக தான் அந்த இடத்துல வந்து திருவாளர் மதி அவர்கள் அங்கே வச்சிருக்கார். நிறைய பக்தர்களுக்கு திருவாளர் மதி என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த நவகிரக தோஷம் இதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாபாவை வழிபட்டு, அந்த நவசாயி பாபாவை வழிபட்டு இந்த நவகிரக தோஷமே நீங்கியிருக்கான். அப்போது அந்த பாபாவுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அதாவது பாபா ஒரு சின்ன ஃபோட்டோ வச்சாலே கண்டிப்பாக பாபாவுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. இருந்தாலும் அந்த கோவிலில் நம்ம போய் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பாபா அவருடைய மகத்துவத்தை எல்லா பக்தர்களுக்கும் காமிப்பார். இப்போது நம்ம எல்லாருமே, இப்போ சிலவங்க இந்தியாவில் இருப்போம், சிலவங்க ஃப்ரான்ஸில் இருப்போம், சிலவங்க அமெரிக்காவில் இருப்போம், சிலவங்க சுவிட்சர்லாண்டில் இருப்போம், சிலவங்க நெதர்லாண்ட், இப்போது இந்த வேர்ல்டில் வந்து அக்ராஸ் த குளோப் த்ரூ அவுட் த யூனிவர்ஸ் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு இடத்துல இருப்போம். இப்போது நிறைய பக்தர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும். என்னென்னா, சிலவங்கனால கோவிலுக்கு போக முடியும், சிலவங்கனால போக முடியாது. சிலவங்க சில வியாதிகளுக்கு பயந்தே வெளியில் போக முடியாமல் இருப்பாங்க. இப்போ நம்ம மனசில் எல்லாருக்கும் என்ன ஒரு ஏக்கம் இருக்கும்னா, எப்படியாவது பாபாவை பார்க்க முடியாதா, எப்படியாவது பாபாவுக்கு ஒரு பூ வாங்கி கொடுக்க முடியாதா, எப்படியாவது பாபா கிட்ட போய் ஒரு நைவேத்தியம் நம்ம பண்ண முடியாதா அப்படின்றது, அந்த ஏக்கம் நிறைய பேரோட மனசில் நிச்சயமாக இருக்கும். திருவாளர் மதி அவர்கள் அற்புதமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கார். என்னென்னா, இந்த ஃப்ரான்ஸில் இந்த நவசாயி பாபா ஆலயத்தில் ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை ஈவினிங் 5 o'clock கரெக்டாக 5 மணிக்கு பாபாவுடைய பூஜை ஆரம்பிக்கும். இப்போ பக்தர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நேராக போய் பாபாவை பார்க்க முடியல, இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்களே அந்த நவசாயி பாபாவை பார்க்க முடியல, இல்லை வேறு ஏதோ வெளிநாட்டில் அமெரிக்காவில் இருக்கீங்க, நீங்கள் போய் அந்த நவசாயி பாபாவை தரிசனம் பண்ண முடியல, கோவிலுக்கே போக முடியல அப்படின்னா, ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பர், திருவாளர் மதி அவருடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி, இந்த தேர்ஸ்டே 5 மணிக்கு பூஜை ஆரம்பிக்கும் இல்லையா, அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பாபாவோட இந்த 108 அஷ்டோத்திர நாமாவளி அந்த இடத்துல பண்ணி பாபாவுக்கு பூஜை பண்ணி, பாபாவுக்கு அகர்பத்தி எல்லாம் ஏற்றி பாபாவுக்கு பூஜை பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஒரு அன்னதானம் ஃப்ரான்ஸ்லேயே அவர் பண்ணுறார். அப்போது நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நம்ம அவருக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு தேர்ஸ்டே அன்னைக்கு நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஏற்கனவே நிறைய பேர் அதை ஏற்றுன்ருக்காங்க, அதனால் நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி எந்த ஸ்லாட் எந்த தேர்ஸ்டே ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு கேட்டு, உங்களோட அதாவது உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த பூ, அந்த அகர்பத்தி, அந்த அன்னதானம் எவ்வளவு நீங்கள் அவரை சொல்லுவார், நீங்களும் அதை கேட்டு உங்களுக்கு பாபாவுக்கு பண்ணணும்னு ஆசை இருந்தால் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அது சந்தோஷமாக திருவாளர் மதி அவர் ஏற்றுண்டு அன்னைக்கு பூஜை முழுக்க முழுக்க உங்களோட பேரில் நடக்கும். இது வந்து ஒரு பெரிய புண்ணியம். இது வந்து திருவாளர் மதி அவருக்கு புண்ணியமா அப்படின்னா கிடையவே கிடையாது, எல்லாமே பக்தர்களுக்கு மட்டும்தான். திருவாளர் மதி சொன்ன விஷயம் என்னென்னா, 1 ரூபா கூட நம்ம பக்தர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா, அது 1 ரூபா கூட தனக்குன்னு வச்சுட்டதே கிடையாது, எல்லாமே பாபாக்காக அவர் பண்ணுறார். அதுக்கு ஒரு பெரிய உதாரணமே, அவரோட பக்திக்கு ஒரு பெரிய உதாரணம் இந்த 54 மகான்கள் வந்ததே நம்மளுக்கு தெரியும். அப்போது நீங்கள் யாராவது வேணும்னா தயவு செஞ்சு அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி, ஒரு தேர்ஸ்டே நாங்கள் பூஜை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களால் முடிஞ்சதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போது நிறைய பேர் நினைப்போம், அதாவது இங்கே ஷிரடியில் அன்னதானம் கொடுக்கணும், அதுவுமே நீங்கள் ஷிரடியில் கொடுக்கணும் அப்படின்னா, அப்ராடில் இருக்கிறவங்க நீங்கள் திருவாளர் மதியை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஷிரடியிலையும் தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா அவரே திருவாளர் மதி அவரோட ஓன் எக்ஸ்பென்சஸில் 64 அன்னதானம் இன்னி வரைக்கும் ஷிரடியில் கொடுத்துருக்கார். அது வந்து நிறைய பேரோட சப்போர்ட்டில் கண்டிப்பாக நீங்களும், உங்களுக்கு ஆசை இருக்கும், நீங்கள் அது திருவாளர் மதியை காண்டாக்ட் பண்ணலாம். இது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஷிரடியில் நிறைய பேர் சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம், இந்த நியூ இயர் இருந்தது இல்லையா, இந்த January 1st அன்னைக்கு திருவாளர் மதி அவர்கள் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இந்த ஓல்டேஜ் ஹோமில், இந்த வயசானவங்க கிட்ட அவங்க எல்லாருக்கும் அன்னதானம் ஏற்பாடு பண்ணி, இங்கே இந்த ஃப்ரான்ஸ்லேருந்து ஷிரடியில் இருக்கிற கிட்டத்தட்ட 100 ஒரு அந்த ஓல்டேஜ் ஹோம்னு சொல்லுவாள் இல்லையா, அந்த முதியோர்கள் எல்லாருக்குமே அன்னதானம் ஏற்பாடு பண்ணி, அவங்க எல்லாம் வெளியில் வர முடியாது, நிறைய பேர்னால் நடக்க முடியல, நிறைய பேர் மன ரீதியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அற்புதமான ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணார். என்னென்னா,
பாபாவோடைய பாட்டு இந்த சிறப்பாக ஒரு கச்சேரி ஏற்பாடு பண்ணால் எல்லாருமே பாட்டு கேட்டு சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா கடவுள் நாமாதான் மனிதர்களுக்கு சந்தோஷம் தரும். அதை உணர்ந்து அவர் நியூ இயர் அன்னைக்கு அன்னதானம் மட்டும் இல்லாமல் அவ்வளவு சிறப்பாக ஒரு கச்சேரி ஏற்பாடு பண்ணி அந்த முதியோர்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாரையுமே ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. பாரெங்கும் குடியிருக்கே விண்ணிய சூர்சன் நகரிலே விந்தைகள் புரிந்திருக்கே நவசாய் ஆலயம்தான் நவவித பக்தி சேர்க்கும் நவசாயி புன்னகையே நாளெல்லாம் மருந்தாகும் பாபாவின் பக்தருக்கு அரிய விருந்தாகும். சாயி ஆலயத்தில் நல்லதெல்லாம் நடக்குதையா, நல்ல பேர் யாவருமே தேடி வரும் கோவிலையா. நவசாயி ஆலயத்தில் நல்லதெல்லாம் நடக்குதையா, நல்ல பேர் யாவருமே தேடி வரும் கோவிலையா. நவகிரக ரூபமாகி பக்தர்களின் பாவம் போக்கி அவவினை யாவையுமே தீர்த்து வைக்கும் தெய்வமையா. நவகிரக ரூபமாகி பக்தர்களின் பாவம் போக்கி அவவினை யாவையுமே தீர்த்து வைக்கும் தெய்வமையா. இந்த எபிசோட் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பக்தர்கள் பாபாவுக்கு பூஜை பண்ண முடியல, கோவிலுக்கு போக முடியல, அன்னதானம் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் ஏங்கியிருக்கோம். நீங்கள் டைரெக்டாக அவர்கிட்ட ஃபோன் பண்ணி உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த நவசாயி பாபா அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு எப்படி இந்த நவகிரக தோஷம் போச்சோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன தோஷங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக பாபா போக்குவார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதோட இந்த பெரிய பாக்கியத்தை நம்ம எல்லாருமே பயன்படுத்தி பாபாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.